மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா முழுமைக்கும் இந்த பொது வேலை நிறுத்தத்தை, கடையடைப்பை, சாலை மறியல் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்திலே வெற்றிகரமாக சாலை மறியல் போராட்டம், கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் உடனடியாக பதவியில் இருந்து விலக வேண்டும். உயர்த்தப்பட்டிருக்கிற பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றுக் கொண்டது.